வெல்கம் டு வெண்டிலேஷன். ஸோ ஒரு எக்ஸாக்டா ஒரு 2 hours முடிதான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து நான் எதை பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல நான் வந்து 10 சயின்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது அந்த வீடியோல நான் ஒரு 10 சயின்ஸ் சொல்லியிருப்பேன், நீங்க வந்து அந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மெச்சூர் பர்சனா இல்ல ஒரு இம்மெச்சூர் பர்சனா அப்படின்றது அந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ரூல்ஸ் பார்த்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ பார்க்க சொல்றேன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட. அதனால அந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து வைக்கிறேங்க. அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் 2 யூடியூப் சேனல் ப்ரோமோட் பண்ண போறேன். அந்த 2 யூடியூப் சேனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து கிருஷ்ணா கியூட்ஸ். ஸோ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் வந்து என்ன விதத்தில் மேக் பண்ணி போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மியூசிக் சேனல்னே சொல்லிக்கலாங்க. நிறைய மியூசிக் வந்து அவர் வந்து பாடி அதுக்கப்புறம் அதை வீடியோஸ் மேக் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மெயினாக சாங்ஸ்லேயே அவர் மெரடி சாங்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த மெரடி சாங்ஸ்க்கான வீடியோஸ் அவர் போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேன் நினைக்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து June 22 அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஸோ நியர்லி ஒரு 1.5 months ஆச்சு. ஸோ அந்த சேனல வந்து அவர் வந்து நியர்லி 3 videos போட்டிருக்காரு. நியர்லி ஒரு 110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரதர் வந்து அந்த சேனல்ல அந்த 3 videos வந்து என்ன வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமஞ்சீர் இன்ப காலனி படம் இருக்கு இல்லையா தமிழ் மூவி, அதுல வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் பாடி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சூரிய படம் சிலனூர் காதல் இருக்கு இல்லையா, அதுல வந்து முன்பே வாங்க சாங் இருக்கு இல்லையா, அது பாடி வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஜா படம் இருக்கு இல்லையா, அந்த ரோஜா படத்துல வந்து புதுவெல்லை மாலை அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ போட்டிருக்காரு. இந்த 3 videos தான் அந்த சேனல்ல வந்து பிரதர் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க ஒரு மியூசிக் ஃப்ரீ காட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் நீங்க விசிட் பண்ணியே ஆகணும். இவர் வாய்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால கிருஷ்ணா கியூட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து வைக்கிறேன். மறக்காம இவர் சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவர் கொஞ்சம் மோட்டிவேட்டா ரொம்ப பூஸ்ட் கிடைக்கும் இவருக்கு. அதனால மறக்காம எல்லாருமே இவர் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க அப்படின்னு சொல்லிக்கங்க. அண்ட் 2வது யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோ நான் எதை ப்ரொமோட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து PKR ஸ்டுடியோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீர்லி ஒரு 46 videos அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த சேனலில். அந்த சேனலோட மெயின் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனல் வந்து சினிமா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து புது மூவி ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த மூவி ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட் பற்றி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட போட்டிருக்காங்க, எப்படி வந்து லைஃப்ல வந்து நம்ம சக்சீட் ஆகலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன வீடியோஸ்ல மேக் பண்ணி போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தளபதியோட மாஸ்டர் படம் இருக்கு இல்லையா, தளபதியோட 65th movie அது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் இல்லடா வந்து ஐபிஎல் பத்தி மெயினாக பேசிருக்காங்க. அதாவது ஐபிஎல் வந்து 2008 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 2008, இப்போ பார்த்தீங்கன்னா 2020 வந்து செப்டம்பர்ல வந்து 2020 13th எடிஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2008 2019 வரைக்கும் யார் யாரெல்லாம் ஐபிஎல் வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தோனி பர்த்டே அன்னைக்கு தோனி பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால PKR ஸ்டுடியோ அப்படின்ற யூடியூப் சேனல் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்து வைக்கிறேன். இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலுக்கு வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்க யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷனும் நான் கொடுத்து வைக்கிறேங்க. மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் காண்டக்ட் பண்ணலாம். சீக்கிரமே உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.